ஹாலிவுட் படங்களை பார்த்தால் சிறை, வடகொரிய அரசு அதிரடி அறிவிப்பு. ஹாலிவுட் படங்களை காணாத தங்கள் பிள்ளைகளை அனுமதிக்கும் பெற்றோர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் எச்சரித்துள்ளார். வடகொரியாவில் வெளிநாட்டு திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்களுக்கும் கிம் ஜாங் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை மீறி பிரபலமான திரைப்படங்களை பார்வையிடுவோரின் பெற்றோர்களுக்கு கடுமையான தண்டனை காத்திருக்கின்றது. முன்னர் இதுபோன்ற குற்றங்களுக்கு கைதாகும் பெற்றோர்கள் எச்சரித்து விடுவிக்கப்படுவார்கள். ஆனால் தற்போது தென்கொரிய திரைப்படங்கள் 554 மற்றும் இசைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஹாலிவுட் படங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு உடனடி தண்டனையும் விதிக்கப்பட உள்ளது. அது மட்டுமின்றி வெளிநாட்டு திரைப்படங்களை சட்டத்திற்கு புறம்பாக வடகொரியாவுக்கு எடுத்து வரும் நபர்களுக்கும் கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சட்டத்திற்குட்பட்டு வளர்க்க வேண்டும் எனவும் வடகொரிய நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஹாலிவுட் அல்லது தென்கொரிய திரைப்படத்தை பார்க்கும் ஒரு மகன் அல்லது மகளின் பெற்றோர்கள் கட்டாய உழைப்பு முகாமில் 6 கழிப்பார்கள் எனவும், அவர்களின் பிள்ளைகள் 5 சிறை தண்டனை அனுபவிப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளது. சர்வாதிகார நாடான வடகொரியா அதன் தலைவர் கிம் ஜாங்கினால் ஆளப்படுகின்றது. அசாதாரண விதிகள் மற்றும் சட்டங்கள் உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.